வெல்கம் டு சூரிய அகாடமி. இப்போ நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி பொதுத்தமிழில் வந்து வினாக்களும் விடைகளும் ரெண்டு பற்றி பார்க்க போகிறோம். அதாவது என்னென்ன வகையான வினா இருக்குது, விடைகளில் என்னென்ன வகை இருக்குது, வினாக்களுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் மற்றும் விடைகளுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ரெண்டு கொஸ்டின்ஸ் வரலாம். அதாவது கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கொஸ்டின் ஒரு வினாவை கொடுத்துட்டு இது எவ்வகை வினான்னு கேட்பாங்க. அதாவது டைப்ஸில் வந்து இது எந்த வகையான வினா அப்படின்னு கேட்பாங்க. அல்லது ஒரு விடையை கொடுத்துட்டு இதுக்குண்டான வினாவை அமைக்கும்படி கேட்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம நேராக வந்து டாபிக் உள்ளே போயிடலாம். ஸோ வினாக்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து ஆறு வகை இருக்குது. அதாவது வினாக்கள்லாம் ஆறு வகை இருக்குது. அந்த ஆறு வகை என்னென்னு அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஸோ இந்த ஆறு வகையை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஸோ வந்து ஃபஸ்ட் ஒன் பார்த்துடலாம், அறிவினான்னு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஒன், தாம் அறிந்ததை மற்றவரும் அறிந்துள்ளாரா என அறிவுதவது அறிவினா. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஒன்று மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய வினா வந்து அறிவினாவாகும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார். ஸோ சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்ச கேள்வி. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்கக்கூடிய கேள்வி வந்து அறிவினா. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர், திருக்குறளை இயற்றியவர் யார், இதெல்லாம் வந்து அறிவினா. ஸோ அடுத்தது வந்து அறியாவினா. அறியாவினான்னா சம் கொஸ்டின்லே, அதாவது இது இந்த மாதிரி இப்போ அறியாவினாங்கிறதுலேயே நமக்கு தெரியும். நமக்கு தெரியாத ஒன்று வந்து மற்றவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து அறியாவினாவாகும். அதாவது வந்து ஐயா இச்சொல்லின் பொருள் யாது அப்படிங்கிறது வந்து இதுக்குண்டான எடுத்துக்காட்டு. அல்லது பொருள் இலக்கணம் என்பது யாது, அதாவது நமக்கு தெரியாத ஒன்றை பற்றி தெரிஞ்சிக்கிறதுக்காக கேட்குற கேள்வி வந்து அறியாவினா. அடுத்தது ஐயவினா. ஐயவினான்னு என்னென்னா, தமக்கு ஏற்பட்டுள்ள ஐயத்தை போக்கும் நோக்கில் கேட்பது ஐயவினா ஆகும். அதாவது நமக்கு இருக்கிற ஒரு, அதாவது டவுட்ஃபுல்லாக இருக்கிற ஒரு இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக கேட்குறது வந்து ஐயவினா. அதாவது இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இதனை செய்தவர் ராமண்ணா லக்குமணனா அப்படிங்கிறது. அதாவது ராமண்ணா லக்குமணனா, ஏதாவது ரெண்டு நமக்கு தெரியாத டவுட்ஃபுல்லாக இருக்கிறது, அங்கு தோன்றுவது பாம்பா கையா, இதெல்லாம் வந்து ஐயவினா. ஸோ அடுத்தது வந்து குழல் வினா, நாலாவது. இதுக்கு முன்னாடி மூணு வகை பார்த்துட்டோம். அடுத்து நாலாவது வந்து குழல் வினா. குழல் வினா இதுலேயும் வந்து இதுலேயே எந்த ஆன்சர் இருக்குது. அதாவது ஒன்று வந்து நமக்கு வேணுங்கிற ஒன்று வந்து கேட்டு பெறுவதற்காக கேட்கப்படும் கேள்வி வந்து குழல் வினா ஆகும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, வணிகரே பருப்பு உள்ளதா, அல்லது அடுத்த செகண்ட் ஒன் வந்து புத்தகம் உள்ளதா என கடைக்காரரிடம் கேட்டல் வந்து குழல் வினா. அதை வாங்கிறதுக்காக கேட்குற கேள்வி வந்து குழல் வினா. அடுத்தது கொடைவினா. கொடைவினான்னா நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்காக அவங்கக்கிட்ட கேட்குற கேள்வி வந்து கொடைவினா ஆகும். தன்னிடம் உள்ள ஒரு பொருளை மற்றவருக்கு கொடுக்கும் பொருட்டு கேட்டல் வினா கொடைவினா. உணவு வேண்டுமா, பணம் வேண்டுமா, நீர் வேண்டுமா, இந்த மாதிரி கேட்குறது வந்து கொடைவினா. ஸோ அடுத்தது வந்து ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுவதற்கு கேட்பது அல்லது வினவுவது ஏவல் வினாவாகும். ஒரு செயலை செய்ய சொல்லி கேட்குறது வந்து ஏவல் வினாவாகும். வேலை செய்தாயா, படம் படித்தாயா, பொழுது புலர்ந்தும் எழுந்திருக்கவில்லையா, மாணவரே திருக்குறள் மனப்பாடம் செய்தீரா, இதெல்லாம் வந்து ஏவல் வினாவாகும். ஸோ இப்போ வந்து நம்ம ஆறு வகையான வினாக்கள் பார்த்தோம். என்னென்னா, அறிவினா அறியா வினா, ஐய வினா, குழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. ஸோ அடுத்தது விடைகள் எத்தனை வகைப்படும், அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்து பார்க்க போகிறோம். இப்போ வினாக்களுக்கு கூட விடையை நம்ம ஒரு வினாவுக்கு உண்டான விடையை கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு விடையில் எத்தனை டைப் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். எட்டு வகைப்படும். அந்த எட்டு வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுட்டு விடை, எதிர்மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இனமொழி விடை. ஸோ இந்த எட்டு வகைக்கு உண்டான விளக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், சுட்டு விடை. ஒரு இடத்தை சுட்டி காட்டி கேட்கப்படும் வினாவிற்கு விடை கூறுவது, அதாவது கேட்ட கேள்விக்கு விடையாக கூறுகிற வகை இது. ஒரு இடத்தை சுட்டி கேட்கப்படும் வினாவிற்கு விடை கூறுவது சுட்டு விடையாகும். இது எப்படி வரும்னா, அது இது அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். சுட்டு விடைக்குண்டான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தஞ்சைக்கு செல்லும் வழி அது எது அப்படின்னு கேட்குறது. அதாவது வந்து அது இது எது எப்படி வந்தாலும் சுட்டு விடை அப்படின்னு நம்ம வினாவிலேயே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அடுத்தது எதிர்மறை விடை. கேட்கப்படும் வினாவிற்கு எதிர்மறையாக விடையளிப்பது எதிர்மறை விடையாகும்.
அதாவது கேட்குற கேள்விக்கு வந்து ஆப்போசிட்டாக ஆன்சர் பண்ணுறது வந்து எதிர்மறை விடை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு தெரியாது என கூறுவது. ஸோ இது எதிர்மறை விடை. அடுத்தது வந்து நேர்விடை. நேர்விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்கப்படும் வினாவிற்கு நேரடியாக பதில் கூறுவது நேர்விடையாகும். அதாவது வந்து உனக்கு ஆடத் தெரியுமா என்ற வினாவிற்கு ஆடுவேன் என்று உடன்பட்டு கூறுவது. ஆட தெரியுமா என்ற, உனக்கு ஆட தெரியுமான்னு கேட்டதுக்கு வந்து ஆடுவேன் என்று கூறுவது வந்து நேர்விடை. அதாவது தெரியாது, ஆட தெரியாது என்று சொல்வது வந்து எதிர்மறை விடை. ஆப்போசிட்டாக சொல்கிறது வந்து எதிர்மறை. டைரெக்டாக ஆன்சர் பண்ணுறது உடன்பட்டு சொல்வது வந்து நேர்விடையாகும். அடுத்தது ஏவல் விடை. கேட்கப்படும் வினாவிற்கு கேட்பறையே ஏவுதல் ஏவல் ஏவுதல் ஏவல் விடையாகும். அதாவது ஒரு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து அவங்களே மறுபடியும் வந்து அந்த ஆன்சர் வந்து மறுபடியும் கொஸ்டின்ஸாகவே கேட்குறது வந்து ஏவல் விடையாகும். அங்காடிக்கு செல் என்றால் அங்காடிக்கு நீயே செல் என்று கேட்பவரிடம் வேலை செய்ய ஏவுதல். கேட்பவரையே வந்து அந்த கொஸ்டின் வந்து அவங்களுக்கே வந்து கேட்குறது, அதாவது அவங்களுக்கே ஆன்சராக சொல்கிறது வந்து அவங்களே செய்ய சொல்கிறது வந்து ஏவல் விடையாகும். ஸோ எடுத்துக்காட்டு, அங்காடிக்கு செல் என்றால் அங்காடிக்கு நீயே செல் என்று கேட்டவரிடம் கேட்பவரிடமே வேலை செய்ய ஏவுதல் ஏவல் விடையாகும். அடுத்தது அஞ்சாவது, வினா எதிர் வினாதல் விடை. அதாவது வினாவும் வினாவிற்கு விடையாக வினாவே கூறுதல் வந்து வினா எதிர் விடை, வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படின்னா, கேட்கப்படும் கேள்விக்கு கேள்வி முறையிலே பதிலளித்தல், அது வந்து வினா எதிர் விடை அப்படின்னு சொல்லலாம் புரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ நாள்தோறும் படிப்பாயா என்ற வினாவிற்கு நான் படிக்காமல் இருப்பேனா, அதாவது ஆன்சரும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின் அவங்கள கேட்குற மாதிரி பண்ணுறது, இது வந்து வினா எதிர் விடையாகும். அதாவது வினா முறையிலே விடையளிப்பது வந்து வினா எதிர் வினாதல் விடையாகும், சிம்பிளாக சொல்லணும்னா. அடுத்தது ஆறாவது, உற்றது உரைத்தல் விடை. உற்றது உரைத்தல்னா கேட்கப்படும் கேள்விக்கு தனக்கு நேர்ந்ததை கூறுவது உற்றது உரைத்தல் விடையாகும். இது இறந்த காலத்தை பற்றி விடையாக இது அமைந்திருத்தல் வேணும். அதாவது இதில் நல்லா நோட் பண்ணிக்கணும், இது இறந்த காலத்தை பற்றி விடையாக அமைந்திருக்கும். கேட்கப்படும் கேள்விக்கு தனக்கு நேர்ந்ததை கூறுவது உற்றது உரைத்தல் விடையாகும் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் பள்ளிக்கு வரவில்லை என்ற வினாவிற்கு வயிறு வலித்தது என்று தனக்கு நேர்ந்ததை எடுத்து கூறுவது உற்றது உரைத்தல் விடையாகும். அதாவது நமக்கு ஏற்பட்ட ஒரு நிதம் வந்து ஆன்சராக சொல்கிறது வந்து உற்றது உரைத்தல் விடை. ஸோ அடுத்தது ஏழாவது, ஊறுவது கூறுவது ஊறுவது கூறல் விடை. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்கப்படும் கேள்விக்கு தனக்கு நேரப்போவதை கூறுவது நேர்ந்ததை கூறுவது வந்து உற்றது உரைத்தல். தனக்கு ஏற்பட போகின்றதை பற்றி சொல்கிறது வந்து ஊறுவது கூறல் விடையாகும். இது வந்து எதிர்காலத்தை பற்றி விடையாக அமைஞ்சிருக்கும். ஸோ அது உற்றது உரைத்தல்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலம், ஊறுவது கூறல் விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை பற்றி விடையாக இருக்கும். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ தொலைக்காட்சி காண்பாயா என்ற வினாவிற்கு தொலைக்காட்சி பார்த்தால் கண் வலிக்கும் என்று கூறுவது ஊறுவது கூறல் விடையாகும். ஸோ அடுத்தது வந்து எட்டாவது வந்து இனமொழி விடை. இனமொழி விடை இனமொழி விடைனா கேட்கப்படும் கேள்விக்கு பதில் கூறாமல் இனமான பதில் அளிப்பது இனமொழி விடையாகும். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு கதை பிடிக்குமா என்ற வினாவிற்கு கவிதைகள் பிடிக்கும் என்று விடையாக வருவது இனமொழி விடையாகும். அதாவது கதையும் கவிதையும் வந்து ஒரு நிதியில் வர்றது. கதை பிடிக்குமான்னு கேட்கும்போது அதுக்கு ரிலேட்டடான ஒன்று கவிதை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறது வந்து இனமொழி விடையாகும். ரிலேட்டடான ஆன்சர் வந்து இனமொழி விடை அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். ஸோ கதைக்கு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கதைக்கு இனமான கவிதையை கூறியதால் இது இனமொழி விடையாகும். ஸோ அடுத்தது, இப்போ எட்டு வகை விடையும் பார்த்துட்டோம், அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துட்டோம், ஆறு வகையான வினாக்கள் பார்த்தோம், அதுக்குண்டான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ கீழே ஒன்று இருக்குது, செல்வன் இறை. அதாவது எட்டு வகை விடை, சுட்டு விடை, எதிர்மறை விடை, நேர்விடை ஆகிய மூன்றும் வினாக்களுக்கு ஏற்ற நேர்விடைகளாகும். இவற்றை செல்வன் இறை என்பார்கள். அதாவது இது வந்து ஒன் மார்க் மாதிரி, ஸோ இம்பார்ட்டன்ட், இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செல்வன் இறை அப்படின்னு என்ன, எட்டு வகை விடைகள் வந்து ஃபஸ்ட்டு மூணு சுட்டு விடை, எதிர்மறை விடை, நேர்விடை. அது சுட்டு விடைன்னா ஒரு பொருளை சுட்டி காட்டி சொல்கிறது சுட்டு விடை. எதிர்மறை விடைனா ஆப்போசிட் ஆன்சர் பண்ணுறது வந்து எதிர்மறை விடை. நேர்விடைனா உடன்பட்டு நேரடியாக ஆன்சர் பண்ணுறது வந்து உடன்பட்டு விடை. ஸோ இந்த மூணும் வந்து நேர்விடை ஆகும். இது வந்து செல்வன் இறை என்பார்கள். அடுத்தது இறை பயப்பன அப்படின்னு என்னென்னா, இறை என்றால் விடை என பொருள்படும். ஸோ எட்டு வகை விடைகள் வந்து ஏவல் விடை, வினா எதிர்வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, ஊறுவது கூறல் விடை, இனமொழி விடை. ஃபஸ்ட்டு மூணு வந்து செல்வன் இறைன்னு சொல்லுவாங்க. ரிமைன் இருக்கிற அஞ்சு வந்து ஐந்து விடைகளும் வினாவிற்கேற்ற மறைமுக விடைகளாகும். ஸோ மறைமுக விடைகள் அஞ்சும் வந்து
இறை பயப்பன விடை, இறை பயப்பன விடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவரைக்கும் என்னென்ன வினா வகைகளும் விடைகள் வகைகளும் அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து விடைக்கேற்ற வினாவை நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு விடைக்கேற்ற வினாவை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுனா, ஒரு விடைக்குரிய வினாவை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுக்கணும் எனில், யாவர், ஏன், என்ன, எப்படி, எப்போது, எங்கு, யார், எது, எங்கனம், எவ்வளவு, எவ்வாறு, எத்தனை, எவா போன்ற ஏ எனும் அமையும் வினைச்சொற்களை இடத்துக்கு ஏற்பவாறு பயன்படுத்தி வினாக்களை உருவாக்க வேண்டும். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. யாவர், ஏன், என்ன, எப்படி, எப்போது, எங்கு, யார், எது, எங்கனம், எவ்வளவு, எவ்வாறு, எத்தனை, எவா போன்ற ஏ எனும் அமையும் வினைச்சொற்களை இடத்திற்கு ஏற்பவாறு பயன்படுத்தி வினாக்களை உருவாக்க வேண்டும். அதாவது வந்து ஒரு விடையை கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறதுங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து யாவர், ஏன், என்ன, எப்படி இப்படி ஏ உள்ளமைக்கூடிய சொற்களை வச்சு இடத்துக்கேற்ற மாதிரி பயன்படுத்தி நம்ம கொஸ்டின்ஸ் வந்து அமைச்சிக்கணும். ஸோ இது எடுத்துக்காட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு, மரம் வைத்தவன் தண்ணீரை ஊற்றுவான், இது விடை. இவ்விடைக்குரிய வினாயினம் கேட்டிருக்காங்க. வினாச்சொற்களை பயன்படுத்தினால், அதாவது எந்த வகையான வினாச்சொற்களை பயன்படுத்தினால் இதுக்கு வந்து சரியான வினாவாக அமையன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, மரம் வைத்தவன் தண்ணீரை ஊற்றுவான், இது வந்து விடை. அந்த விடை கேட்ட வினாவே அமைன்னு சொல்லுவாங்க. ஸோ விடை வந்து மரம் வைத்தவன் தண்ணீரை ஊற்றுவான். வினன்னு பார்த்திங்கன்னா, மரம் வைத்தவன் என்ன செய்வான். ஸோ இது எப்படி இருக்குன்னா, மரம் வைத்தவன் என்ன செய்வான், இதில் கொஸ்டின்ஸ் வந்து என்ன செய்வான் இருக்கு, தண்ணீர் ஊற்றுவானுங்கிறது விடை. ஸோ சொன்ன மாதிரி ஏன் என்ன இந்த மாதிரி வந்து வச்சு கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது வந்து எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராமன் சென்னைக்கு சென்றான். இதில் வந்து முக்கியமான வேர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு சென்றான். ஸோ ராமன் எங்கு சென்றான் நம்ம வந்து வினா அமைச்சிக்கலாம். ஸோ மூணாவது வந்து, கார்காலத்து மயில் தோகை விரித்து ஆடும். அதாவது வந்து கார்காலத்தில் மயில் தோகை விரித்து ஆடும் அப்படிங்கிறது வந்து விடை. ஸோ கார்காலத்து மயில் தோகை விரித்து ஆடும் விடை. இதுக்குண்டான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்காலத்து ஆடும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் நம்ம அமைச்சிக்கலாம். அடுத்தது, எறும்பு ஊற கல்லும் தேயும். இதில் வந்து எது ஊற கல்லும் தேயும், இதுதான் வந்து சரியான வினா இதுக்கு. அடுத்தது அஞ்சாவது விடை வந்து, பூச்சிகளுக்கு ஆறு கால்கள் உண்டு. ஸோ இதுக்கு வந்து வினா என்ன அந்த மாதிரி அமைக்கலாம்னா, பூச்சிகளுக்கு எத்தனை கால்கள் உண்டு அப்படின்னு சொல்லி அமைக்கலாம். ஸோ அடுத்தது ஆறாவது, அவர்கள் கடைக்கு செல்கிறார்கள். ஸோ இதுக்கு ஏற்ற விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எங்கு செல்கிறார்கள். அடுத்தது ஏழாவது, முயற்சி திருவினையாக்கும். இதுக்குண்டான வினான்னு பார்த்தீங்கன்னா, முயற்சியின் பயன் யாது. அடுத்தது எட்டாவது, உடற்பயிற்சி உடலை வலிமையாக்கும், உடற்பயிற்சியின் பயன் என்ன, இது வந்து வினா. அடுத்தது ஒன்பதாவது, ஆளும் வேலும் பல்லுக்குருதி. ஸோ இதுக்குண்டான வினான்னு பார்த்தீங்கன்னா, எவை பல்லுக்குருதி அப்படிங்கிறது வந்து இதுக்குண்டான வினாவாக அமைக்கலாம். தேங்க்யூ.